ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கூடியது 12வது வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்தில் வரக்கூடிய காலாண்டு தேர்வுக்கு என்னென்ன முக்கிய வினாக்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு என்னால் ஏன்சர் அண்ட் எந்த கொஷின்ஸை நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வுக்கு 11 லெசன்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 11 லெசனுக்கு புத்தகத்துக்கு பின்னால் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரும். ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இதை சொல்கிறேன். இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஷினும் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். வாங்க, இந்த புத்தகத்தை பின்னால் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்க்கலாம். 1 மார்க்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் நினைவில் கொள்க, மறுபடியும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய 1 மார்க்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஸோ போன வருஷம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க்கு அண்ட் 2 மார்க் 3 மார்க்கெல்லாம் இந்த வருஷம் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். நியூ கைடு இப்போ நீங்கள் ரீசெண்டாக வாங்கியிருந்தால் கைடு வந்து அப்டேட்டடாக இருந்திருக்கும். பழைய கைடு வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து மாற்றிக்கிங்க. ரைட், இதில் 1 மார்க்கான ஆன்சர்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து 2 மார்க் பொறுத்தவரையில் இந்த லெசனில் 1, 2 பல்லூடகம் வரையறு, பல்லூடக கூறுகள், அதுக்கப்புறம் அசைவூட்டல், இந்த 3 கொஷின் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். பல்லூடத்தில் உரை கூறினை வகைப்படுத்துக, அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. எப்பவுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லெசன் அப்படிங்கும்போது எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணால் படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன வருஷம் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு, இந்த வருஷம் அப்படியே நிறைய குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மார்க் ஃபுல்லாகவே படிச்சிடணும். அதே போல் 5 மார்க் பொறுத்த வரையிலும் 2nd 5 மார்க் நல்லா படிச்சுங்க. வாங்க இப்போ 2nd லெசன் போகலாம். 2nd லெசன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்சைட் கொஷின் 2nd லெசனில் தான் வரக்கான வாய்ப்புகளுக்கு. 2 மார்க் பொறுத்தவரையிலும் பப்ளிக், இந்த கடந்த பப்ளிக்கெலாம் பார்க்கும்போது இன்சைட் கொஸ்டின் கம்பல்சரி வினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2nd லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சில குறுக்கு வழிகள், அதாவது இந்த ஷார்ட் எழுத சொல்லி கேட்குறாங்க, கமாண்ட் எழுத சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கீவேர்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் அந்த போர்டு லெட்டர் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸும் ரொம்ப நினைவில் கொள்கை நல்லா படிச்சுங்க. இந்த புத்தகத்துக்கு பின்னால் இருக்கிற 1 மார்க்கையும் நல்லா நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ரைட், இந்த லெசன் பொறுத்தவரையிலும் நீங்கள் 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ண இந்த 2 மார்க்ஸாக நல்லா படிச்சிங்க. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன, டிடிபி மென்பொருளுக்கான எடுத்துக்காட்டு, இந்த 2 வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒட்டு பலகை என்றால் என்ன, உரைப்பதிப்பித்தல் என்றால் என்ன, தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன, பேஜ் மேக்கரில் புதிய பக்கங்களை எவ்வாறு செருகலாம், இந்த கொஷினுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. 3 மார்க் பொறுத்தவரையிலும் நான் முக்கியமாக இந்த 3 மார்க்கும் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. மற்ற 3 மார்க் நீங்கள் படித்து ரொம்ப ஈஸியான 3 மார்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த 3ம் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. மற்ற நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் எதை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கொஷின்ஸ் படிக்கலாம். ஸோ 5 மார்க் பொறுத்தவரையில் எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் பப்ளிக் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது 1st லெசன் 2nd லெசன் தான். 2nd லெசனில் ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துடுங்க. போன வருஷம் பப்ளிக் எடுத்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் புக் பேக் ப்ளே கேட்டிருக்காங்க இந்த 2nd லெசன்லேருந்து. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் லெசன். இந்த வருஷம் பொறுத்த வரையிலும் இந்த 3லேருந்து ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த 3லேருந்து ஒன்று வந்துடுங்க. நீங்கள் அதனால தான் 1st லெசனில் ஒரு 5 மார்க் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 3rd லெசன் பார்த்தீங்கன்னா 3rd லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 2nd லெசன் கிட்டத்தட்ட நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணுறதுனால இதில் புக் பேக்கில் சில கொஷின்ஸ் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த காலாண்டு தேர்வு அப்படிங்காட்டி இதுலேயும் சில கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இங்கே வந்து 7வது கொஷின் 1 மார்க் குறிக்காமல் இருக்கும். ஒரு பதிவினை தனித்தன்மையோடு குறிக்க 1க்கு மேற்பட்ட புலங்கள் தேவைப்பட்டால் அவை வந்து முதன்மை திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1st ஆப்ஷன் A, அதனால் குறிச்சிங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு 1, 3, 5. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் நல்லா கவர் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9. ஸோ இதை நீங்கள் படிக்காமல் வந்துடும். எஸ்கியூஎல் பற்றி குறிப்பு வரைக, எஸ்கியூஎல் மற்றும் மை எஸ்கியூலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுது, தரவு தள உறவுகளின் வகைகளை பற்றி எழுது. 5 மார்க் பொறுத்தவரையிலும் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் சாரி 5 மார்க் மாதிரி 3 மார்க் இது 3 மார்க் 2, 3 நல்லா படிச்சுங்க. 5 மார்க் இதில் ஒரே ஒரு 5 மார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகள் பற்றி விவரி. ஸோ இந்த 5 மார்க் தான், இதை படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து நான் 4th லெசன் படிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க.
ஃபோர்த் லெசன் பொறுத்தவரை என்டையர்லேயும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. போன பழைய புக்குக்கும் இந்த புக்குக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் இப்போ படிச்சுட்டுருக்கிறீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. இதுலேருந்து தான் இந்த வருஷம் பப்ளிக் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கும் கூட. ஸோ இந்த லெசன் பொறுத்தவரையிலும் உங்கள் பாருங்கள் எந்த கொஸ்டின் நீங்கள் விழக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியாகவும் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாகவும் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லணும். இந்த லெசன் பொறுத்தவரையிலும் நீங்கள் தெளிவாக கரெக்டாக படிச்சுக்கணும். ஏன்னா இதிலிருந்து நீங்கள் ஒரு எட்டாவது லெசன் வரைக்கும் ஒரு அதிகமாக ஒரு 100 மார்க் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 60 மதிப்பெண்கள் இந்த 4 லெசன்லேருந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வருஷம் பப்ளிக்கில் அப்படி கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இந்த 4th லெசன் வந்து நீங்கள் முழுமையாக படிக்கக்கூடிய லெசனில் நம்பர் 1 லெசன் இந்த லெசன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இப்போ 5th லெசன் போகலாம். 5th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கான ஆன்சரில் நீங்கள் ஒன்ஸ் நோட் பண்ணி கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து வேணால் சில கொஷின்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் நான் சொல்கிற கொஷின்லாம் படிக்கும்போது எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. அதாவது வந்து எல்லா கொஷினும் கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு குறிச்சு தந்திருக்கேன். இந்த 3 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 2 3 மார்க் கொடுத்துருக்கு, அதையும் நல்லா படிச்சுங்க. 1 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கும்போது மற்ற கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு குறிச்சு தந்திருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 5th 5th கொஷின் ஆகட்டும், இல்லை 4th 2 மார்க் ஆகட்டும் உங்களுக்கு கவர்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பயனர் வரையிருக்கும் செய்கூறை எடுத்துக்காட்டுடன் விவரி. ஸோ இதை வந்து நான் வரைக்கும் பப்ளிக்கில் கேட்கல, பட் இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து ஃபஸ்ட்டாக சுட்டியன் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணியை பற்றி தான் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் 4th லெசன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து பப்ளிக்கில் நான் கொடுக்கும்போது இந்த பயனர் வரி இருக்கும் செய்கூறுனே கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு ஓவராலாக ஒரு 5 மார்க் கொடுக்குறேன்ல, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பயனர் வரி இருக்கும் செய்கூறுனே எடுத்துக்காட்டுடன் விவரி அப்படிங்கிறதையும் சேர்ப்பேன். அதனால் நீங்கள் இப்போ படித்து வச்சுக்கோங்க. ரைட், பிஹெச்பியில் நிபந்தனை கூற்றுகள். ஸோ இதனுடைய அமைப்பை வந்து எழுத சொல்லுவாங்க, சின்டாக்ஸ் கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து எழுத சொல்லுவாங்க. 1 மார்க் கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ 1 மார்க் எல்லாமே நான் குறிச்சுங்க, நீங்கள் பாஸ் பண்ணி கரெக்டாக அந்த 1 மார்க்கை வந்து என்ன 1 மார்க் அப்படின்னு குறிச்சுங்க. ஸோ அந்த 1 மார்க்கு நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டு இருந்தால் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக 1 மார்க்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டு அப்படியே விட்டேன். ஸோ இதில் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நல்லா ஃபுல்லாக படிச்சுங்க. அதே போல் 3 மார்க் பொறுத்தவரையிலும் 2 3 மார்க் தருக்கு கண்டிப்பாக வந்து இந்த 3 மார்க்லேருந்து 1 3 மார்க் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த 3 மார்க் நல்லா படிச்சுங்க. 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2nd 3 மார்க் இருக்குல்ல, அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதில் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் மேட்ச் ஆகும். அதனால தான் 5 மார்க் செகண்ட் 5 மார்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். அதே போல் ஃபஸ்ட்டு 3 மார்க் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன். நீங்கள் காலாண்டு தேர்வு படிச்சிங்கனாவே 60 மதிப்பெண்கள் எடுத்துடலாம் 100 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th லெசன் பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். எப்படி நீங்கள் வந்து இந்த நான் சொல்ல இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி நான் சொல்கிறதெல்லாம் படித்தீங்கனாவே டெஃபினட்டாக 85 எபோவ் வந்து நீங்கள் எடுத்துடலாம், இந்த மாற்றம் கிடையாது. ரைட், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்தவரையில எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஸோ இதில் எல்லாம் கவர் பண்ணிங்க. அதே போல் இந்த 5 மார்க்கில் வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு ஒரு கம்பல்சரி 3 மார்க் கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் வச்சு தான் வரும். ஸோ அது எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. புக்குக்கு இன்சைடில் இந்த 3 லெசனில் இந்த பின்னால் வாத்தம்ல இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய புக் இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒன்ஸ் பார்த்துங்க, அதுக்குடைய அவுட்புட் எல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ரைட், இந்த லெசன் வந்து கொஞ்சம் நம்ம ஓன எழுதக்கூடிய ஒரு லெசன். ஸோ இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக வந்து கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் எழுதலாம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்தவரையில் 2 4 5 நல்லா படிச்சுங்க. 3 மார்க் வந்து 1 2 2 5 மார்க் நல்லா படிச்சுங்க. ரைட், 9th லெசன் பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிழைகளாக எழுதும்போது நிறைய பிழைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ கொஸ்டின்லாம் ஈஸி தான், பட் ஆனால் நீங்கள் இதை எழுதும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா கூட மார்க் போயிடும். அதனால் கவனமாக இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். 1 மார்க்கெலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த லெசன் பொறுத்தவரையிலும். பட் இருந்தாலும் நான் சொல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்துங்க. இந்த 3 2 மார்க்ஸ் நல்லா படிச்சுங்க. 3 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரே 3 மார்க் மட்டும் ரிப்பீட்டராக கொடுத்துருக்கேன். சரி, ஒரே 3 மார்க்கும் 5 மார்க்கும். ஸோ இந்த 2 மட்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. மெமரி பண்ணி கரெக்டாக சின்டாக்ஸில் வித்தவுட் மிஸ்டேக்ஸோடு எழுதுங்க.
ரைட். 10th லெசன் பொறுத்தவரையிலும் ஒரு ஈஸியான ஒரு லெசன், நல்லா கதையடிக்கூடிய ஒரு லெசன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு லெசன் 10th லெசன் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 marks எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது தான். இணையம் பற்றி குறிப்பறைய நீங்கள் வந்து அடுத்து 14 லெசனையும் இணையம் பற்றி படிப்பீங்க. ஸோ அதனால் அதை நான் இங்கே கொடுக்கல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 mark வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கனாவே ஓன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 mark 3 mark அதே போல் 5 mark எல்லாமே இந்த லெசனில் படித்தீங்கமே இந்த 5 markில் மிஸ் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4-5 mark கிடைக்கும். லாஸ்ட் லெசன் பொறுத்தவரையிலும் இந்த இதில் வந்து லாஸ்ட் லெசன் பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய லெசன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த லெசன் வந்து பப்ளிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே கீழே இப்போ ஒரு பாக்ஸ் சொல்கிறேன்ல, இந்த க்ளோசரி மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து எக்ஸ்பேண்டு அதாவது விரிவாக்கமாக ஒன்று கேட்பாங்க. ஏதோ ஒரு 3 விரிவாக்கத்தை இன்சைடில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விரிவாக்கத்துக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன விரிவாக்கம், SMTPனா என்ன, DNSனா என்ன, HTTP, HTTPS, OSI, RFID, இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது அல்லாத புக் இன்சைட்லேயும் சில விரிவாக்க க்வெஸ்சன் இருக்கும், அதையும் நல்லா படிச்சுங்க. பப்ளிக்கு இந்த லெசன்லேருந்து விரிவாக்கம்தான் லாஸ்ட் 2 வருஷமாக கம்பல்சரி கிடையாது, ஒரு 3 markோ 2 markோ கேட்டிருக்காங்க. ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 mark கரெக்டாக குறிச்சுக்குங்க. ரைட், இதில் வந்து எந்த க்வெஸ்சனுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ரைட், ஸோ இப்போ வந்து காலண்டர் தேர்வுக்கு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த ஹாஃப் இயர்லி சொல்லும்போது உங்களுக்கு பப்ளிக் பேட்டர்னில் தான் சொல்லுவோம், ஏன்னா முழுமையான லெசன் தான் உங்கள் ஹாஃப் இயர்லி கவர் ஆகும். ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு செலக்டிவாக வந்து 5 marks and 2 mark 3 mark வந்து தனித்தனியாகவே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.